நீங்க பார்த்து டேக்கை கிளிக் நான் உங்க ஏகே. இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோலர் சிஸ்டம்ல ஃபோர்த்தா இருக்க பிளானட் பத்தி தான் பார்க்க போறோம், சூரிய கிரகணத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்ஸ் ஏன் ரெட்டிஷா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இயற்கையாகவே செவ்வாய் கிரகணத்துல மண், மலை, பாறை இந்த மாதிரி இடத்துல அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மார்ஸ்ல ஆக்சிஜன் 1% தான் இருக்கு, அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கு. சோ இந்த ரெண்டும் கிளப் ஆகும் போது இதனோட ரியாக்ஷன் தான் ஸ்டோம் டஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய புழுதி புயல் உருவாகுது. சோ இதனால தான் செவ்வாய் கிரகணத்துல அதிகமான புழுதி புயல் அடிக்கடி ஏற்படும். சோ எர்த்தை கம்பேர் பண்ணும்போது மார்ஸ்ல கிராவிட்டி ரொம்ப கம்மி, அதனால இந்த ஸ்ட்ரோம் டஸ்ட் எல்லாம் புழுதி புயல் இதெல்லாமே மறுபடியும் கீழே தரைக்கு வராம மேலேயே பரவிடுது. சோ நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் இப்படிதான் டெலஸ்கோப் வச்சு பாக்குறாங்க, புழுதி புயல் எதனாலதான் பரவுதுன்னு அவங்க சொல்றாங்க. சோ மார்ஸ்ல இருக்க அயன் கண்டென்ட்டோ 1% ஆக்சிஜனோ ரெண்டும் ஈக்குவலா இணையும் போது அதோட ரியாக்ஷன் தான் ரெட்டிஷா மாறுது, அதனாலதான் மார்ஸ் ரெட்டிஷா இருக்கு. சோ இப்ப மார்ஸ் கண்டுபண்ண சேட்டலைட்ஸ் பத்தி பாப்போம். இந்த வேர்ல்ட்ல ஸ்பேஸ் எக்ஸ், நாசா, இஸ்ரோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் மார்ஸ் ரிசர்ச் பண்றதுக்காக அவங்க மார்ஸோட ஆர்பிட்டர்ல அவங்க சேட்டலைட்ட பிளேஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு இந்தியா மட்டும் சலைச்சது கிடையாது. ஆமா, MOM மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரோ November 5, 2013 லான்ச் பண்றாங்க. இந்த மங்கள்யான் 2014 போயிட்டு மார்ஸோட ஆர்பிட்டர்ல ரீச் ஆகுது, அதனோட சுற்று வட்ட பாதையில சுத்த ஆரம்பிக்குது. சோ இந்த மாசில மனுஷங்க போலாம் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. வாட் எவர், இது நல்லா இருந்தா நல்லா இருக்கும். சோ இப்ப மாசில ஏன் மக்கள் உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்கன்னு நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். சோ மாசில இருக்க வெதர் கண்டிஷன் ஹாட்டாவும் இல்லாம கூலாவும் இல்லாம ஒரு மிதமான தட்ப வெப்ப நிலைய கொண்டிருக்கு. மாசில இருந்து கிடைச்ச மண்ணை இங்க சாயில் டெஸ்ட் பண்ணும்போது அதுல வாட்டர் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. சோ மாசில தண்ணி இருக்கு, மார்ஸ்ல சூரிய ஒளி இருக்கிறதுனால அங்க நம்ம சோலார் பவர் யூஸ் பண்ணி அங்க ஒரு எலக்ட்ரிசிட்டியை உருவாக்க முடியும். இந்த கிரகணத்துல பூமியை விட கம்மியா 38% ஈர்ப்பு விசை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஈர்ப்பு விசையானது மனிதர்கள் வாழ ஏதுவான ஒரு ஈர்ப்பு விசையை கொண்டுள்ளது. இங்க மனுஷங்க கண்டிப்பா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மார்ஸ்ல காஸ்மிக் மற்றும் புறவுதா கதிர்கள் ப்ரொடெக்ட் பண்ற விதமா ஓசோன் லேயர் அமைஞ்சிருக்கு. மார்ஸ்ல டே நைட் ரெண்டுமே எர்த்த கம்பேர் பண்ணும்போது பெரிய டிஃபரன்ட் எதுவும் கிடையாது. எர்த்ல 24 மணி நேரமும் மார்ஸ்ல 24 மணி நேரத்தையும் 39 நிமிஷமும் இருக்கு. எர்த் மாதிரி ஓசோன் லேயர் ப்ரொடெக்ட் பண்ற ஹியூமன் சர்வைவல் பண்ற ஒரு பிளானட்டாவும் ஓசோன் லேயர் ப்ரொடெக்ட் பண்ற ஒரு அட்மாஸ்பியர் மார்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. மார்ஸ்ல 1 இயர் அப்படின்றது எர்த்த கம்பேர் பண்ணும்போது 2 மடங்கு அதிகம். ஏர்த்ல 365 நாள் அப்படின்றது மார்ஸ்ல 687 நாள். ஒரு நியூ ரிசர்ச்ல பொட்டேட்டோவை மார்ஸ்ல மணிபுலேட் பண்ணி அக்ரிகல்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம எல்லாம் மார்ஷியன் படம் பார்த்துருப்போம். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர். இந்த படத்துல நாசா வந்து மார்ஸ்க்கு ரிசர்ச் பண்ண ஒரு டீம் அனுப்புறாங்க நாசா. சோ அங்க போன அந்த டீம் டஸ்ட் ஸ்டோர்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய புயல்ல ரொம்ப பாதிப்படைஞ்சு அங்கிருந்து சீக்கிரமாவே கிளம்புறாங்க. அங்க ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகுறாரு, அவரையும் விட்டுட்டு போக வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு, இல்லனா இவங்களும் சேர்ந்து பாதிப்படைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த மாஸ்ல ஹீரோ மட்டும் தனியா மாட்டிக்கிட்டாரு. மாஸ்ல தனியா மாட்டின இவருக்கு உயிர் வாழ்றதுக்கு இவர்கிட்ட அதிகமான பொருள் எதுவுமே கிடையாது. கொஞ்சமா ஆக்சிஜனும் கொஞ்சமான ஃபுட் மட்டும் தான் இருந்துச்சு. சோ அவர் விவசாயம் பண்ணி ஆகணும், விவசாயம் பண்ணணும்னா தண்ணி ரொம்ப முக்கியம். சோ அவருக்கு தெரிஞ்ச சயின்ஸ் நாலேஜ் வச்சு அவர் ஒரு தண்ணியை உருவாக்குறாரு. இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் கூட ஆக்சிஜன் மிங்கிளா இருக்கு. இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் கூட ஆக்சிஜன் அட்டாம்ஸ், நைட்ரஜன் அட்டாம்ஸ் மிங்கிளா இருக்கு. ஆக்சிஜன், நைட்ரஜன் இந்த ரெண்டு அணுக்களையுமே ஒரு ஃபுல் ஃபோர்ஸ்ல மிக்ஸ் பண்ணும் போது தண்ணி உருவாகுதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு எனர்ஜி நம்ம யாருக்கிட்டயுமே இல்ல. இந்த எனர்ஜி யூஸ் பண்ணி தான் மார்ஷியன் படத்துல ஹீரோ பொட்டேட்டோ விளைய வைக்கிறாரு. மார்ஸ்ல பொட்டேட்டோ விளைய வைக்கிறாரு, வேற வழியே இல்ல. பூமில இருந்து யாராவது அவரை போய் காப்பாத்தினாதான் அவரால் வர முடியும். அவரை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படம். இந்த படம் நீங்க பாக்கலன்னா போய் பாருங்க, வேற லெவல் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். இந்த மார்ஷியன் படத்தை பத்தி ஒரு எக்ஸ்பிளேஷனுக்காக தான் உங்களுக்கு சொன்னேன். பிகாஸ் இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னா, விவசாயம் தெரிஞ்சாதான் எங்கனாலும் போய் வாழ முடியும் அப்படின்னு சொல்றத உணர்த்துற படம் தான் இந்த படம். கண்டிப்பா மறக்காம போய் இந்த படத்தை பாருங்க. இந்த கிரகணத்துல மக்கள் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தியரி இருக்கு. இந்த மார்ஸ் பிளானட் பத்தி இன்னொரு டீடைல் எக்ஸ்பிளேஷன் பாக்கணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.